வணக்கம் வணக்கம். நான் வந்து உங்களோட ஒரு போட்டோ எடுக்கலாமா? ஓ, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. Hi மக்களே, so welcome back to a new video. இன்னைக்கு வந்து நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த போத்துல கொண்டு போய் ஃப்ரிஷ் மில்க் எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு பன்னீர் செய்யறது அப்படின்னு சொல்லி காட்டி தர போறேன். வாங்க மில்க் எடுக்க போவோம். நாங்க இப்ப போய் கொண்டிருக்கிறோம் மில்க் எடுக்கிறதுக்கு, ஃப்ரிஷ் மில்க். மக்கள் அங்க மாடுகள் இருக்கும். பால் இல்லை பா, அம்மாக்கி போட்டு போகணும். பச்சு இது வெறும் இல்லை இல்லையா? ம், ஏதோ கூலோங் ஸ்பேலாவா போடு. இது கூலோங் ஏதோ ஸ்பேர்ட்டுன்னா போட்டுடா, வெறாதா. ஓகே, இதில் அந்த பாலின் டெம்பரேச்சர் இல்லையா? பால் வந்து சூப்பர் கூலிங்கா இருக்குது. பால் எடுத்தாச்சு, சோ மூடி விட்டுலாம். புடியவுக்கு உளுந்து உழுணும். சோ பால் ரெடி. சோ இப்ப நாங்க வீட்டை போயிட்டு பன்னீரை செய்வோம். வணக்கம் வணக்கம். நான் வந்து உங்களோட ஒரு போட்டோ எடுக்கலாமா? ஓ, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ, தேங்க்யூ. கொஞ்சம் போஸ் செஞ்சா நல்லா இருக்கும். முடியாத பிச்சு தின்னுறோம். தேவையான பொருட்கள் வந்து பால் and lemon உங்களுக்கு தேவை. So yes, முதல் வந்து பாலை வந்து இந்த சட்டி பானைக்கு வந்து போடணும். சட்டி பானை இல்லை, உங்களுக்கு தெரியும் என்னன்னு. சோ இதுக்குதான் ஓடுங்க.
ஓகே பால் வந்து இப்ப நல்லபடி பொங்கிட்டது பொங்கி வடிவா வடிகால எல்லாம் மூத்திட்டு சோ நல்லா பேச்சும் வாங்கிட்டு இப்பதான் இருக்கிறேன் சோ பட் ரிலாக்ஸ் ஆயிருந்து இப்ப தேசிக்கா வந்து புடிச்சு ஒரு சின்ன பவுலுக்குள்ள வைப்போம் இப்ப அந்த லெமன் ஜூஸ கொஞ்சம் கொஞ்சமா இதுக்குள்ள ஊத்தி போட்டு அதுக்கு ஏத்தபடி கலக்கணும் பார்த்தீங்களா இப்ப வந்து பால் வந்து தனியா செப்பரேட்டா தண்ணியும் செப்பரேட்டா வந்து கொண்டிருக்குது ஸோ இதை வந்து இப்ப செப்பரேட்டா எடுக்கிறதுக்கு அந்த மில்க் மட்டும் இதுவும் அண்ட் ஒரு புது துணியும் தேவை அண்ட் ஒரு சின்ன சட்டி ஊத்துறது இப்ப வந்து நாங்க கோல்ட் வாட்டர் இதுக்கு சேர்த்து கலவ போறோம் ஸோ எதுக்காக அந்த லெமன் அந்த புளிப்பான லெமனை கிளீன் பண்றதுக்கு ஸோ அதுக்காக நீங்க வந்து இப்போ கோல்ட் வாட்டரை இதில் அப்படியே கிளீன் பண்ணுங்க இப்போ வந்து இந்த துணி எடுத்து அந்த துணியில் இருக்கிற தண்ணியை புளிச்சு எடுக்கணும் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது ஸோ இப்போ பார்ப்போம் நாங்கள் எங்களோட டைமண்ட் எப்படி இருக்குது வந்து இருக்குதுன்ட்டு டைமண்ட் ஸோ எஸ் இதை இப்போ நாங்கள் கொஞ்சம் வடிவாக்க போகிறோம் எங்களோட டைமண்ட் வந்து கொஞ்சம் ஷேப் ஆகிறதுக்குண்டா இந்த கொட்டனை வடிவா செஞ்சு வடிவா அந்த ஷேப்புக்கு அமைக்கி போட்டு ஒரு சதுரமா ஷேப்பில் அமைக்கி போட்டு ஓகே அமைக்கி போட்டு பிறகு ஒரு வெயிட்டான சாமான நான் இப்போ உரல் எடுக்க போகிறேன் உரல் எடுத்து போட்டு இதுக்கு மேலே அப்படியே வைக்கிறது ஸோ இதை அப்படி வச்சு போட்டு ஒரு மணித்தியாலத்து பிறகு வந்து அது முடிஞ்சது ஸோ ஒரு மணித்தியாலத்துக்கு இப்படியே வச்சுட்டு பார்ப்போம் ஓகே மக்களே ஸோ ஒரு மரத்தியான முடிஞ்சிட்டது ஸோ எங்களோட பன்னீர் எப்படி வந்துருக்குன்னு வாங்க எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம் ஸோ இதை இதை கொஞ்சம் இக்னோர் பண்ணுங்க ஏன்னா நான் பன்னீர் சென்னு இப்படி தான் வரும் ஸோ வடிவு பார்க்க வேண்டாம் பட் பேக் சைட் வடிவாக இருக்குது ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு போட்டு பிளேட்டில் வைப்போம் ரேட்டில் வச்சு போட்டு ஒரு சரலை சரலமாக வெட்டணும் அப்பாடா நேச்சன் வெட்டினா பிறகு கொஞ்சம் பிஞ்ச போயிடுவோன்னா நான் பரவாயில்ல நூமலாக இருக்குது சரலா சரலமாக வெட்டினா நான் இந்த பன்னீர் செஞ்சதோட நாங்க வந்து இதோட ஒரு கறியும் வைக்க போறோம் சோ பன்னீர் கறி சோ யா பன்னீர் கறி வைக்கலாம் I'm very happy.